Hi friends, welcome to Eden Garden and Kitchen. நம்ம தார்மிக் கார்டனோட குக்கிங் கிளே பாட்ஸை பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜ் தான், தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுறக்கு. அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்குறக்கு அவ்வளோ அழகான டிசைன்ஸில் இந்த ஜக்கு அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ்ன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம். சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மூடி போடாமல் கூட டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி அழகான டிசைனில் ஜக்கெல்லாம் இருக்குது. அதுவும் விதவிதமான ஷேப்பில் இருக்குது. இங்கே பிடிச்சது எனக்கு ரொம்ப இந்த வாட்டர் பாட்டில் தாங்க. வாட்டர் பாட்டில் மேலே வந்துட்டு இந்த ஆயில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. டிசைன்ஸ் பொறுத்து அதோட ரேட் எல்லாமே மாறுது. இந்த பெயிண்டிங்ஸ் இல்லாமல் பிளெயினான வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. இந்த வாட்டர் பாட்டிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூடி வந்து ஸ்டீலில் இருக்குது. இங்கே பாருங்களேன், இது சூப்பரான ஒரு குடுவை. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் அப்படியே ராயெல்லாம் அந்த அரியணையில் உட்காந்துட்டு அப்படியே குடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி இதில் வந்துட்டு ஹெர்பல்ஸ் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் இருந்துச்சு அப்படி ஸ்டைலாக குடித்தோம்னா ஹெல்த்துக்கு நல்லது, ஒரு மாதிரி மனசுக்கு வந்து ஒரு நல்லா இருக்கும். இதுக்கு வந்து மூடி இல்லை, இப்படி மூடி வேணுனாலும் நம்ம தனியாக அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நிறைய ஷேப்பில் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குங்க, பிளாஸ்டிக் மூடியோடும் இருக்குது. ஏன் வந்து மூடி வந்து இந்த மாதிரி தனியாக வச்சுருக்காங்க அப்படின்னா, பாட்டில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவோம், மூடி சில சமயங்களில் தவறி விழுந்து கீழே விழுந்துருங்கிறனால ஸ்டீல் பிளாஸ்டிக் மூடியும் அவங்க வச்சுருக்காங்க. மூடி வேணால் நம்ம தனியாக வாங்கிக்கலாம். அப்புறம் டம்ளர்ஸ் 21 ருபீஸ்லேருந்து 27 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. தண்ணி, மோர், ஜூஸ் எல்லாமே குடிச்சிக்கலாம். ஹேண்டியாக ரொம்ப நல்லாயிருக்கு இதெல்லாம். அடுத்து வந்துட்டு தண்ணி பானைகள், இதில் வந்து டேப் வந்து இவங்க வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஒவ்வொன்றும் ஷேப்பை பொறுத்து சைஸை பொறுத்து ரேட் மாறுது. அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, குக்கிங் கிளே பாட்ஸ், அதில் வந்துட்டு பிளாக் இருந்துச்சு. அந்த பிளாக்கில் வந்து நிறைய வெரைட்டிஸ், பிரியாணி பாட்டு, சர்விங் பவுலு, ரசம் வைக்கிறதுக்கு, சாம்பார் வைக்கிறதுக்கு, பொரியல் வைக்கிறதுக்கு, மீனுக்கு அப்படின்ட்டு விதவிதமாக. இன்னும் ரைஸ் பாட்டு மட்டும் இந்த பிளாக்கில் வந்து வரல. மற்றபடி சின்ன ஃபேமிலிக்கு 2-3 பேர் தான் இருக்கிறாங்கன்னா கொஞ்சமாக செய்கிறதுக்கான எல்லா சைஸ்லேயுமே இந்த பிளாக்லேயுமே கிடைக்குது. சீசனிங் பண்ண தேவையில்லை இல்லைங்க, ரேட்டும் பரவாயில்ல. அதனால் வந்து இந்த பிளாக் வாங்கிக்கிறது எனக்கு என்னவோ நல்லதாக படுது. பிளாக் அண்ட் ப்ரௌன் ரெண்டுலேயுமே வந்துட்டு சர்விங் பவுல்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் அடுப்பில் வச்சு சமைக்க முடியாது, சமைச்சதை எடுத்து இதில் வச்சு டிஸ்பிளே பவுல்ஸாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது தயிர் ஜாடியாக மேம், இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போய் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா வெயில் 2 நாளைக்கு காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி கலவர தண்ணியும் நார்மல் தண்ணியும் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணணும் மேம். ஹீட்டை ஊத்துனீங்கன்னா அந்த மண்ணில் இருக்கிற அந்த வாசம் இது எல்லாமே அப்படியே வெளியில் அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தயிர் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். தயிருக்குன்னே இருக்கிற இந்த ஜாடி ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ரேட் வந்து 110. நான் சின்னது கேட்டிருக்கேன், அது வரும்னு சொன்னாங்க. நியூ மாடலுங்க மேம் இது. இது வந்து இப்போ புதுசாக நம்ம வந்து இங்கே வந்திருக்கு. பெயிண்டிங் வந்து போயிடாதா? இல்லைங்க மேம், போகாது. ஒவ்வொரு சைஸ் இருக்குங்க மேம், சைஸ் மீடியம் அந்த மாதிரி இருக்குது. அதுல வந்து இது பெருசு 525 ரூபா வருது. நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு. தண்ணி ஊற்றி வைக்கிற பானைகளே குட்டி குட்டியாக அழகழகாக விதவிதமான பெயிண்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. மூடியோடு இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேப்பை வந்து அவங்க அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க. சம்மர் வருது, அலட்சாய்க்குங்க. சில்லுன்னு ஜில்லுன்னு தண்ணி, மோர், தயிர் எல்லாம் குடிச்சு இந்த சம்மரை விரட்டி அடிக்கணும்னா யோசிக்காமல் தார்மிக் கார்டனுக்கு ஒரு விசிட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை.